நல்லா இருக்கு ப்ரோ. படத்துல வந்து ரெண்டு ஹீரோயின்ஸ் எல்லாம் ரெண்டு ஹீரோயின்ஸா? ஒரு ஹீரோயின் தான் எனக்கு கண்ணுக்குப்பட்டாங்க. லைட்டாக தான் வந்துருப்பாங்க செகண்ட் ஹீரோயின். அவங்க வந்துட்டு லைட்டாக அவங்க ஹஸ்பண்ட் கேரக்டர் தான், ஒய்ஃப் கேரக்டர் தான், லைட்டாக தான் பண்ணியிருக்காங்க. இதை ட்ரோல் பண்ணி போட்டுறாதீங்க, லைட்டாக தான் போட்டிருக்காங்க ப்ரோ. ப்ரோ லைட்டாக தான் அவங்க கேரக்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வந்த தெய்வமே. தமிழனுக்கான ஒரு போட் கப்பல், நீர்மூழ்கி கப்பல் ஏதோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கப்பல் வேணும். அந்த கப்பலுக்காண்டி போராடுறாங்க அகதிகள் இருக்காங்கல்ல, அகதிகள் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபுட்டு போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவர் போராடுறாரு ஹார்பர்லேருந்து. ஹார்பருக்கு ஹார்பர்னா எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலாக இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா, ஏன்னா ஹார்பரில் வந்து ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு மினிமம் ஒரு 1 hour வந்து 5 lakh rupees எனக்கு தெரிஞ்சு. நான் ஷூட்டிங் போனவர் 1 hour வந்து 5 lakh rupees எனக்கு தெரிஞ்சு. ஆனால் சென்னையில் கண்டிப்பாக எடுத்துருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. இது வந்து வெளியே எங்கேயோ எடுத்திருக்காங்க. மியூசிக்குமே நல்லா இருக்குது. அந்த ஒரு 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 கப்பல் வந்து ஒரு இடத்துலேருந்து மூவ் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 days ஆகும் அதை எடுத்து வைக்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மனக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. படம் நல்லாவே வந்திருக்கு, கண்டிப்பாக எல்லாம் தேடல வந்து பாருங்க. என்னோட சொல்லி சொன்னால் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. தேங்க்யூ. ஆமாம், ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் நெகட்டிவாக தான் போகுது. பட் ஆனால் எண்டிங்கில் ஓரளவுக்கு பரவாயில்ல, நான் பாசிட்டிவாக கொஞ்சம் பாசிட்டிவ் எடுத்துருவோம். ஆமாம், எவ்வளோ அடி வாங்கினாலும் நான் MGR மாதிரி கடைசியில் நல்லவனாக தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பூலோகம் இல்லை, பூலோகம் அதெல்லாம் அதெல்லாம் அது வேற, இது வேற ப்ரோ, அது டிஃப்ரெண்ட்டு, இது டிஃப்ரெண்ட்டு. ஜெயமரவி பண்ணுற ஒவ்வொரு கேரக்டருமே அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுல. 19 வயசு ஜெயமரவி பண்ணாலும் ஓகே தான், எனக்கு 40 வயசு ஜெயமரவி பண்ணாலும் ஓகே தான். நான் பார்க்குற எல்லா மக்களுமே அப்படி தானே பார்க்குறாங்க. ட்ரைலரில் பார்த்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ இந்த படத்தில் இருக்கா? கண்டிப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன், கண்டிப்பாக ஓரளவுக்கு இருக்குது. ட்ரைலர் பார்த்துறான்னு வந்தேன், அசிங்கமாக பேசிட்டு அவன் கிடக்கிறான்டா, பிக்ல அரிப்பாய பிஸ்டா அரிப்பாய அவன் சொன்னால் நான் கேட்கணுமா அண்ணன் இந்த வந்து தானே அப்படின்ற மாதிரி அந்த அப்படின்ற மாதிரி பேசுகிறாப்பில் அது நல்ல 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 ஒரு நல்ல ஃபீல் ஆகுது. நல்ல வேலை அந்த டைலாக் நான் படுத்தி விட்டேன். நான் அது ஆக்சுவலாக நல்ல ஒரு ஃபேமஸான டைலாக், நல்லா பேசிட்டேன் ப்ரோ. இல்லை ப்ரோ, நல்லா இல்லை ப்ரோ, விட்டுருங்க விட்டுருங்க, நல்லா இல்லை. அதான் சொல்லிட்டு நீ வைத்தீங்களே அவ்வளோதான் ப்ரோ, படத்தில் எதுவுமே இல்லை. அதான் ப்ரோ, ஸ்டோரி இல்லை. என்னன்னா அவங்கன்னா ஸ்டோரி பேஸ்டுன்னு சொல்லி தான் எடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ கமர்ஷியல் மூவிஸ்னால் வந்து மாஸ் சீன்ஸ்லாம் எடுப்பாங்க. இப்போ விஜய் மாஸ் சீன்ஸ் என்ட்ரிலாம் வர அடுத்த செம்மையாக இருக்கும் அதெல்லாம். அந்த மாதிரிலாம் இவர் கொடுத்துருக்கலாம். ஆனால் இது கமர்ஷியல் கிடையாது, ஸ்டோரி பேஸ்டு, அதனால் கொடுக்கல. ஆனால் ஸ்டோரி பேஸ்டுன்னு சொல்லிட்டு ஸ்டோரி இல்லை அதில். எப்படின்னா வந்து சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான், அதை வந்து கன்வே பண்ண தரல அவங்களுக்கு. அதுதான் சொல்லணும், மியூசிக் தரமாக இருக்குது ப்ரோ. அந்த மியூசிக் மியூசிக் ஒன்று தான் படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்னு பார்க்கும்போது படம் ஒன்றுமே இல்லை, மியூசிக் மட்டும் ஒரு பயங்கரமாக ஒன்று ஓண்டிகிட்டு இருக்கு ஒரு பக்கம். அப்போ அந்த எப்படி இருக்கும் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. அதுதான் டென்ஷன் தான் ஆகுது, காலங்கத்தில் வந்து இப்படி உக்காந்து பார்க்குறது வேஸ்ட்டு தான். அதான் நெக்ஸ்ட் இஷ்யூ, எதுவுமே சரியில்லை ப்ரோ, எதுவுமே இல்லை. ஆஹா, ஹீரோயின்லாம் சும்மா தான் ப்ரோ, அதெல்லாம் இல்லை. ஏதோ ஸ்பாய்லர்ஸ்லாம் நினச்சிக்கோனா படம் படமே ஸ்பாய்லர் தான், ஒரு மாதிரி தான் இருக்குது சொல்கிறதுக்கு. ஆனால் கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க, போய் ஒரு வாட்டி ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க, ஒன் டைம் பார்க்கலாம். இல்லை பூலோகம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ. இப்போ இந்த ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பூலோகமே வந்து கொஞ்சம் நார்மல் மூவி தான். ஏன்னா வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துன்னு போகணும் படத்தை. எப்படின்னா ஃபைட் இப்போ வந்து இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் எப்படின்னா ஃபைட்டு மட்டுமே இன்ட்ரெஸ்டிங் கிடையாது. இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக எடுக்கணும் படம் அப்படின்னா ஃபைட் சீன்ஸ் மட்டும் தான் இன்ட்ரெஸ்டிங் நினச்சிருக்கிறாங்க, அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஸ்கிரிப்ட் வைஸ் யோசிக்கணும். இப்போ ஃபைட் சீன்ஸ்லேயே ஸ்கிரிப்ட் வைஸ் கொண்டு வரணும், இவங்க இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிற ஃபைட் சீனே கிடையாது, புரியுதுங்களா? அந்த மாதிரி அவங்க யோசிக்கணும். அவங்க ஆஹா கனெக்ட் ஆகலை, ஆடியன்ஸ் கடன் கனெக்ட் ஆகலை. பார்த்த எல்லாருமே ஒரு மாதிரி தான் பேசினாங்க, கனெக்ட் ஆகலை. மெசேஜ் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்கவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு போய் சேரணும். இப்போ வந்து இந்த ஹார்பரு சீ டிராஃபிக்கிங் மூலமாக தான் நமக்கு வந்து எல்லா விஷயமும் வந்துட்டு கிடைக்குது. நம்மளோட பொருட்களாக இருக்கட்டும் அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. சாங் ஒரு சாங் தான் இருக்குது, அதுவும் அவ்வளோவா இல்லை. சாம்சி பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா போடுவார். எனக்கு அடங்குமுறை அந்த கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சும்மா தான் இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோருமே. ஹீரோயின் லவ் போர்ஷன்ஸ்லாம் இல்லை, அவங்களுக்கு வந்துட்டு கேரக்டர் ரோல் மாதிரி தான் ஒரு இன்ஸ்பெக்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து வராங்க இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்க கேரக்டர் பண்ணியிருந்தாங்க தோணுது. ஃப்ரீயாக போகுது அவங்க அவர் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவரஸ் தான் மெயின் கதையை போகுது, அகிலன் தான் டைட்டில் அதனால படம் லேக் இருக்குது நிறைய இடத்துல. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே லேக் இருந்தது, நிறைய விஷயம் வந்துட்டு ரொம்ப எடுத்து எடுத்து சொல்கிறாங்க. அது முன்னாடியே தெரிஞ்சிச்சு தான் நடக்குதுன்னு, அது திரும்ப அவங்க பேசி வேறு எடுத்து சொல்கிறது ஒரு இதாக இருந்தது. படம் ஓவரால் ஓவரால் பரவாயில்ல, சுமாராக இருக்கு.
படம் கொஞ்சம் லேட்டாக இது பண்ணியிருக்காங்க நான் ரிலீஸ் லேட்டாக இருக்கு என்னன்னு தெரியல. ஒரு சாங் தான் இருக்குது, அந்த ஒரு சாங் நல்லா இல்லை. ஆமாம், அவ்வளோவா இல்லை. அந்த சாங் பிளேஸ்மெண்ட்டும் சரியில்லை, சுத்தமாக சரியில்லை பிளேஸ்மெண்ட்டு. ஹீரோயின் அவங்க அதான் பிரிய பவனி சாங்கு நல்ல ஒரு க்யூட்டான இதெல்லாம் காட்டலாம் அவங்கள, அந்த மாதிரி இல்லை. இதில் ஃபுல்லாக லவ் போர்ஷன்ஸ் இல்லை, கேரக்டர் ரோலாக அப்படியே பண்ணியிருக்காங்க. ஆ, நல்லா இருக்குங்க படம். ஒன் டைப் வாட்சபிள் மெசேஜ் வந்து அந்த கடலில் நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்டிங்கன்னா மக்களுடைய, ஏழை மக்களுடைய விலைவாசி குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தெரியல, நல்ல மெசேஜ் சொன்னால் அந்த மாதிரி மக்கள் பார்வையில் அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. சில பேருக்கு அப்படி தோணலாம், பட் எனக்கு அந்த மாதிரி தோணலை. பிரியா பவானி சங்கர் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஜெயம் ரவி ஹெல்ப் பண்ணுற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க தனியா வந்து ஒரு அப்பா கேரக்டர் வராங்க, ஸோ அவங்க வந்து வராங்க போகிறாங்க அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ரோல் பண்ணலை அவங்க. டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க? ஃபுல்லாக கடலை காட்டி ஒரு அந்த அங்கே நடக்கிற ஒரு அநியாயத்தை எப்படி தட்டி கேட்கணும் அப்படின்றத காட்டியிருக்காரு. ஸோ நல்லா தான் இருக்கும்.